ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அணிக்குடில் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெருங்குடியில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய டிமார்ட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிமார்ட் குளோபல் ஸ்கூலுக்கு அப்படி ஆப்போசிட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கார்பரேஷன் ரோட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்கேஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரீங்க அப்படின்னா பெருங்குடி பஸ் ஸ்டாண்ட், அப்படி இல்லைனா துறைப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், எந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் ஈக்குவலான வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பைக்கு காரில் வரீங்கன்னா பெருங்குடிலேருந்து லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், துறைப்பாக்கத்துலேருந்து வரீங்கன்னா ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்குடி டிமார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லேடிஸ் செக்ஷனில் நமக்கான சூப்பர் அண்ட் வெரைட்டியான குர்திஸ் கலெக்ஷன்ஸை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல திங்ஸை பற்றினா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 வீடியோ நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த வீடியோவில் பாருங்கள். குர்திஸோடைய ரேட்டில் வந்து 199-219 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய குர்திஸுங்க. பார்க்கும் பொழுதே அழகழகாக நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடியமான குர்திஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் டைப் ஆஃப் குர்தி தான், நல்ல சாஃப்ட் காட்டனாக இருந்துச்சுங்க. இதே மாதிரியான இது நிறைய பேர் இப்போ மீஷோ அந்த மாதிரி இதில் புக் பண்ணி வாங்குறது பார்த்துருப்பீங்க. அதில் சம்திங் அரௌண்டு 350 அந்த மாதிரி டாப்பு வித் பேண்ட்டு ஒரு ஷால் அந்த மாதிரி இருக்கும். அது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. இது வந்து நல்லாவே இருக்குங்க குவாலிட்டி. நீங்கள் துவைச்சிட்டு திரும்ப யூஸ் பண்ணாலுமே நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரியான குவாலிட்டியான மெட்டீரியலாக தான் இருக்குது. நிறைய கலர்ஸை அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், 399-499 கூட டாப்பு குர்தீஸு அந்த மாதிரி செட்டாக இருந்துச்சு. லோ பட்ஜெட்டில் வேணும்னா 199-299 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக நம்ம ஒரு நாலு பேர் போயிட்டு இமீடியட்டாக ட்ரெஸ்ஸை பார்த்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக இது உள்ளே போனீங்கன்னா அழகாக ஒரே பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கலர்ஸ் வச்சுருப்பாங்க, நம்ம அழகாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவுமே காட்டன் குர்தி தான். காட்டன் ரேயான் தனியாக இருக்குது. இந்த வெந்தய கலர்லாம் பார்த்திங்கன்னா ரேயான் மெட்டீரியல் தான். லோ காஸ்ட்டில் நம்ம ரோட் சைட் ஷாப்பில் வாங்குவோம்ல 150-200 அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. அந்த ரேயான் மெட்டீரியல் இருக்கக்கூடியதெல்லாம் காட்டன் உண்மையிலே நல்லா தாங்க இருக்குது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வர்த்தான இது தான். ரொம்ப திக் காட்டன், ஆனால் திக்காலாம் இல்லை, கொஞ்சம் மெலிசான காட்டன் தான். பட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு வீடியோ அப்படியே காட்டிகிட்டே வரேன், நீங்கள் ப்ரைஸ் அண்ட் கலர்ஸை பார்த்துக்கோங்க. என்னுடைய வாய்ஸ் ஓவர் மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா வச்சு பார்த்தோம். இது வந்து எங்களுக்கான சைஸ் இல்லை, கொஞ்சம் சின்ன சைஸு, எக்ஸல் கிடையாது, எக்ஸலை விட கொஞ்சம் லோவாக இருக்கக்கூடிய சைஸ் தான். ஸோ அதை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இது இந்த ரேயான் பார்த்திங்கன்னா கிளாத்து நல்லாயிருக்கு, பட் தண்ணியில் போட்டால் சுருங்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலை. அடுத்து அப்படியே குர்த்தீஸை பார்த்துட்டு அப்படி இந்த சைடு திரும்பினீங்கன்னா கண்ணுக்கு அழகான துப்பட்டா, ஸ்டோலு, ஷாலு, அப்புறம் இப்போ ஒரு புதுசாக ஒரு மாடல் இருக்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், லைக் ஜீனு மேலே வந்து ஷார்ட் டாப் மாதிரி போட்டுட்டு ஷால் மாதிரி ஒரு மெலிசான ஒரு கிளாத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது பேர் தெரியல, அது நேம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நிறைய கலெக்ஷனுங்க, கம்மியான ரேட்டில் 59-99 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சிலே இருந்துச்சு. இப்போ நாங்கள் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து 199 நினைக்கிறோம். அழகாக இருக்குது, எல்லாத்தோடவும் மேட்ச் பண்ணலாம். பட்டு அந்த ரேஞ்சுக்கு அது கிளாத் பார்த்திங்கன்னா தமத்துண்டு தான் இருக்குது, நல்ல லென்த்தியாக பிரெத்தாக இல்லை. ஸோ அதுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்னென்னு யோசிச்சுட்டு நாங்கள் எடுக்கல. பட் இது இந்த பிளாக்கு நாங்கள் எடுத்துருந்தோம் லாஸ்ட்டாக. இது பார்த்திங்கன்னா 79-99 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான். இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம 1-2 மேக்ஸிமம் இந்த பிளாக் வித் சாண்டலில் ஒன்று, அப்புறம் மல்டி கலர்ஸ் இருக்கிற மாதிரி லைட் கலர்ஸில் ஒன்று, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாலே நம்ம நிறைய ட்ரெஸ்ஸுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஸ்டோலு, ஷாலு இதிலலாம் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. கொஞ்சம் கிராண்டாக போடக்கூடிய ஷால் இருக்கும் இல்லைங்க, ஒரு மாதிரி பட்டு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரியும் கூட இதில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் வந்து ஸ்க்ரீனாக இல்லை ஷாலான்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஏன்னா அந்த மெட்டீரியல் பார்க்குறது வந்து ஜன்னலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் மெட்டீரியல் மாதிரியே தான் இருந்துச்சு. அதனால் இது என்னது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தோம். ஆனால் இது வந்து ஸ்க்ரீன் மெட்டீரியல் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோல் தான். அதுலேயும் கொஞ்சம் நல்ல வேறு மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இதில் பாருங்கள், நம்ம கொஞ்சம் பொறுமையாக நல்லா தேடணும், நல்ல வெரைட்டிஸு நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா 149 அந்த பிங்க் கலர், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளுடைய ஆங்கிள் லெகின்ஸு, நார்மல் லெகின்ஸு, அப்புறம் வந்து பலாசோ,
பட்டியாலா பேண்ட்டு அது எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸில் இருந்துச்சு. மெட்டீரியல் வைஸ் சூப்பராக இருக்குங்க, காஸ்ட் வைஸும் நமக்கு என்னென்ன மாதிரியான செக்ரிகேஷனில் வேணுமோ எல்லா ரேஞ்சஸ்லையுமே இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கலர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க, ஒன்று ரெண்டு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிலாம் இல்லாமல் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இந்த பாருங்கள், இந்த 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 ரோவில் இருக்கிற டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 299 ரேஞ்ச் தான். ஆனால் மெட்டீரியல் வந்து காட்டன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த ஒயிட் காட்டன் பாருங்கள், அந்த மாதிரியே தான் எல்லா காட்டன் மெட்டீரியலுமே நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலே வர்த் த மணி தான். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிடிச்ச டிசைனாக மட்டும் எடுத்துட்டோன்னா அந்த குவாலிட்டிக்கு கொடுத்த ப்ரைஸுக்கு அது வர்த்தான அமௌண்ட்டு தான். அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேயானில் இருக்க மிக்ஸ் அண்ட் மேட்சஸாக இருக்கக்கூடியது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சுங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வெரைட்டியும் இருக்குது. நம்ம ஷாப்பில் போயிட்டு எப்படி தேடி எடுப்போமோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 அந்த 10 மாடலில் அழகாக நம்ம ஒன்று பிக் பண்ணுற அளவுக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது நம்ம ஆஸ் யூஷுவல் நைட்டில் வீட்டில் போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, பேண்ட்டு டாப்பு ஜீன் டாப் மாதிரி பனியன் கிளாத்தில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம். அப்புறம் ஜீனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான அழகழகான டாப்ஸ் இருந்துச்சு. இது இந்த ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 199, 299 அந்த மாதிரி தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வர்த்து தான் பண்ணிங்க. நம்ம டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான சைஸஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் சின்ன பசங்க ஒரு 6th 5th அந்த மாதிரி குட்டி குட்டி பசங்க போடக்கூடிய மாதிரியான சைஸஸ்லையும் அவைலபிளாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நைட்டில் ஈவினிங்கில் யூஸ் பண்ணுவோம்ல டிஷர்ட்ஸு, அதுலேயுமே வந்து ப்ரைஸ் ரேஞ்சு வெரைட்டி வெரைட்டியாக லைக் 99 இருந்துச்சு. இது 119, 129 அந்த மாதிரியான ரேஞ்சஸில் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு கலர் நாங்கள் எடுப்போம் பாருங்கள், அது வந்து 129 சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி அந்த கிளாத்தே வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய மாதிரி கிளாத்து நல்லா இருந்துச்சு. இதுதான் சொன்னேன், நல்லா இருந்துச்சு, சுருங்காது. அந்த குவாலிட்டி பார்க்கும்போதே நமக்கு தொடும் போதே ஃபீல் ஆகுது, அந்த மாதிரியான நல்ல குவாலிட்டி தாங்க. அமௌண்ட்டுக்கு ஏற்ற ப்ரைஸில் வர்த்தக மணியாக தான் வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. சம்டைம்ஸ் நம்ம சைஸில் எடுப்போம், ஒன்று ரெண்டு தான் நம்ம சைஸுக்கு இருக்கும், மற்றதெல்லாம் அந்தளவுக்கு நம்மளுடைய சைஸில் இருக்காது. அப்படி இல்லாமல் எக்ஸ்எல் எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்எல்லையும் மினிமம் கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னே நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடிய அளவுக்கு நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இது ஜீனுக்கு யூஸ் பண்ணுறது குட்டி பசங்களுக்கான சைஸஸ்லேருந்து பெரியவங்க சைஸஸ் வரலுமே அவைலபிளாக தான் இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த பனியன் கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஷர்ட் இது, அண்ட் ஆல்சோ பலாசோ பேண்ட்டு நைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ராக் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறது அதுவுமே நல்ல ரேஞ்சஸில் இருந்துச்சுங்க. காஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது நான் வந்து பெருங்குடி டிமார்ட்டில் எடுத்திருக்கிறது. இதுக்குள்ளே நான் வேளச்சேரி டிமார்ட் போயிருக்கேன், அப்போ வீடியோவில் எடுத்ததில் நார்மல் பர்ச்சேஸ்க்காக போயிருக்கேன். கம்பேரிட்டிவ்லி அங்கே அப்போ எனக்கு கம்மியாக தெரிஞ்சிச்சு, என்ன எதுவுமே பெருசாக இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே வந்து நிறைய இருக்குது, மேபி புதுசுன்றதுனால வச்சுருக்காங்களான்னு தெரியல. பட் புதுசாக இருந்தாலுமே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறது உண்மையிலே அந்த ஏரியாவிலேருந்து நியர்பைலேருந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். போகிறோம் இன்றைக்கி தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்ற மாதிரி நம்பி போகலாம். அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் தாங்க வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நைட்டு பேண்ட்டு ப்ளஸ் டீஷர்ட்டு லேடிஸ் ஸ்போர்ட்ஸ் டீஷர்ட்டு அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தாங்க. லெகின்ஸு அண்ட் ஆல்சோ ஆங்கிள் லெகின்ஸ்லாங்க, அதில் நிறைய கலருங்க, கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடிய கலர்ஸ்லாம் கூட இதில் வச்சுருந்தாங்க. ஸோ குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்துச்சு, கலர்ஸும் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம வீட்டில் போட்டுருக்கக்கூடிய பைஜாமா பேண்ட்ஸு பலாசோ பேண்ட்ஸ்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா லூஸாக நல்லா போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் 199 ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் இருந்துச்சு. மெட்டீரியல் அந்த அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கிளாத்து தான், ஓகே அக்செப்டபுளான கிளாத்து தான். இந்த சைடு வந்தீங்கன்னா ஜீன்ஸ் லேடிஸ் ஜீன்ஸு காஸ்ட் பார்த்திங்கன்னா 350-349 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுவுமே கலர்ஸில் கலர்ஸு அப்புறம் வந்து இந்த ஹிப்புக்கு மேலே போடுற மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு ஜீன் இருக்குல்ல, நம்ம தொப்பெல்லாம் இருக்குனாலும் அதை போடலாம், கீழே உக்காஞ்சாலும் ஆக்வர்டாக தெரியாது, சுற்றி நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற மாதிரியான இருக்குல்லையா, அந்த மாதிரியான ஜீனும் இருந்துச்சுங்க. நான் பார்த்தேன், காஸ்ட்டும் வந்து 450 அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகும்போது செக் பண்ணி வாங்க, நார்மல் ஜீனா இல்லை நான் சொல்கிற மாதிரி அது நேம் தெரியல, பட் நீங்கள் செக் பண்ணியும் எடுங்க, அந்த வெரைட்டியும் இருக்குது. ஸ்லிப்பர்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்கலைங்க, வெரைட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு பட் குவாலிட்டியும் இல்லை, அந்த ப்ரைஸுக்கு அது வர்த்தும் கிடையாது. ஸோ நான் ஸ்லிப்பர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மற்றபடி ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே அதிகமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. டிமார்ட்னாலே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ராசரிஸ்க்கு
நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எப்போவுமே இருக்கிறதாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் போனப்போ இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் தான் இதெல்லாமே. அப்புறம் வந்து மெயின் விஷயங்க, இந்த பெரிய பெரிய போர்டில் வந்து 28 5 அந்தனா போட்டிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் த இது வந்து 5 ருபி கிடையாது, 5 ருபி ஆஃபர். ஓகேவா, அந்த மாதிரி. அண்டு இது பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க. இது வந்து சோப்பு, ஹேண்ட்மேட் சோப்பு தான். ஒன்று வந்து 49 ருபி, நியர் 50 ருபி, பை ஒன் கெட் ஒன்ல போட்டுதாங்க பாருங்கள், 45 ருபி. ரெண்டும் சேர்த்து 90 ருபி. ஒன்று ஒன்று போது 45 45 ருபி. ஆரஞ்சு கலரு, வைன்னு, நீமு, இன்னொரு ஒரு கலருங்க லெமன்னு, அப்படியே ஃப்ரெஷ் ஃப்ளேவர், அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்கக்கூடிய மாதிரியான அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் கொடுக்கக்கூடிய மாதிரியே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சோப்பு. நீங்கள் போகும்போது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்று வாங்கி, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. நான் வைன் எடுத்திருந்தேன், அவங்க வந்து லைம் எடுத்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, ரெண்டுமே வந்து அடிச்சிக்க முடியாது, நுரையும் நல்லா வருதுங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேஸ்க்கெலாம் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்பி வாங்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நல்ல நுரையாகவும் இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா இருக்குங்க. ஃபேஸ்க்கு நீங்கள் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சோப்போ இல்லை வேறு ஏதாச்சும் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போடலாம். நாட்டு சக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வாங்கினா, ஐ மீன் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா 1 கிலோ ஃப்ரீ அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாமே யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் தான். நீங்கள் இன்கேஸ் வந்து இந்த பாதாம் ஆயிலெலாம் நம்ம ஹாஸ்டலுக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம், அந்த மாதிரியான பாதாம் ஆயிலெலாம் நீங்கள் வந்து இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் நிறைய ரேஞ்சில், ஒரு 2-3 ரேஞ்சில் வேறு வேறு கம்பெனி பிராண்ட்ஸ் நான் சொல்கிறேன். குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கு, அந்த குவான்டிட்டியும் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ப்ரைஸ் ரேஞ்சில் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கலாம். நாங்கள் வந்து டாபர் வாங்கலை, வேறு ஒரு ரேஞ்ச் இருந்துச்சு அதில் எடுத்துருந்தோம், நல்லா இருந்துச்சு. நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம், ஸ்மெல்லுமே வந்து ஓகே, நல்லாயிருக்கு. அந்த மாதிரி தான் இது நம்ம யூஸ்வலாக எப்போவுமே தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயிலேருந்து என்ன வேணும் A to Z எல்லாமே கிடைக்குங்க. இது தான் அதுதான் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். லைக் டிஷ்வாஷர், சோப்பு, சோப் லிக்விட்லாம் நீங்கள் பல்காக வாங்குறீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஆஃபர் இருக்குது. நீங்கள் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த க்ராக்கரி யூனிட்லாம் செட் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக கிச்சன் செட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும். அந்த பார்ட் 1 வீடியோ போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியோம்ல, அந்த ஸ்ட்ரெயினர், கத்தி, லைட்டர். இது பார்த்திங்கன்னா நான் 10 ரூபா கடையில் வாங்கியிருக்கேங்க. இது இட்லி எல்லாம் ஊற்றும் போது நான் வந்து தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓனாக குக் பண்ணி சாப்பிடும்போது இட்லி பாத்திரமே எடுத்துகிட்டு வந்து குக் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு கீழே இந்த மாதிரி பேஸை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணலாம். நாங்கள் 10 ரூபா கடையில், வேறு குவாலிட்டி கம்மி, பட் இந்த 40 ரூபாய்க்கு இது ஒர்த்து. காய் சீவருது, மேலே பொடியெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப நேரம் பிடிச்சி நிறைய காய் சீவலாம். இது பாரு, அருவாமனை ப்ளஸ் அந்த தேங்காய் துருவி ரெண்டும் சேர்ந்தது. இது எனக்கு பேக்கிங்கில் பெருசாக ஐடியா இல்லை, பட் அங்கே அந்த சைடில் இந்த ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. லைக் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் போடுறது, அப்புறம் சாக்லேட் மோல்ட் பண்ணி ஊற்றுறது, அது எல்லாமே இதில் இருக்கும். அப்புறம் இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செட்டு, லைக் ஒரு பிளேட்டு, ஒரு டம்ளரு, ஒரு பொரியல் கப்பு, இது வந்து 99 ருபி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. 299 இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா 3 பிளேட்டு, 3 டம்ளர், 3 கப்பு அந்த மாதிரி வரும். அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த பிளேட்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை, பட் வந்து நம்ம ஹாஸ்டலுக்கெலாம் டக்குன்னு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறோம்னா இது மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், நல்லாவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஐட்டம் பார்த்தாங்க, அது நான் வீடியோ வந்து எனக்கு மிஸ் பண்ணிட்டேன். இந்த காய் திருவுறதுலேயே சின்னதாக இருக்கும்ல, இது விடவே இன்னும் கொஞ்சம் சின்னது நான் பார்த்துருந்தேன். 19 ருபி அந்த மாதிரி தான் போட்டிருந்துச்சு. இது வந்து 49 ருபி கிட்ட, அது வந்து இன்னும் குட்டியாகவே இருந்துச்சு. இஞ்சி துருவுறது டெய்லி, இஞ்சி டீ போடுறதுக்கு, அப்புறம் கொஞ்சமாக நம்ம சீஸ் அந்த மாதிரிலாம் துருவுறோம்னா நல்லா ஹேண்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க. அது ஷார்ப்னருடைய ஷார்ப்னர் விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. மறக்காமல் பெருங்குடி டிமார்ட் போகிறீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள். வீக் எண்டில் போகிறத ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னா, வீக் டேயில் ஒரு மதியம் போல் அந்த மாதிரி போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்னதாக லைக் கொடுங்க, எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலில் போயிட்டு பாருங்கள். ஹேர் கேர் வீடியோஸ், டெய்லி வ்ளாக்ஸ், அந்த மாதிரி மணி சேவிங் டிப்ஸ், கோல்ட் சேவிங் டிப்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்கேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் லைக் இதோடைய பார்ட் ஒன் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் போய் பாருங்கள், அதுவுமே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். செராமிக் கப்ஸு, க்ராக்கரி யூனிட் ரிலேட்டடான வீடியோஸ் அது. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.